வெல்கம் பேக் டு சேனல் அஸ்வினிவளன் சோ இந்த எபிசோட்ல குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபியோட வந்திருக்கோம் அது என்ன ஸ்நாக் ஐட்டம் அப்படி சொல்லிட்டு நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் போலாமா எம்மியான வெஜிடபிள் பால்ஸ் நீங்களும் வீட்டில் செய்யணுமா ஈஸியாக குவிக்காக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணணுமா வாங்க ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பட்டாணி பொட்டேட்டோ கேரட் இந்த மூணு வெஜிடபிள்ஸ் தான் இப்போ எங்கிட்ட இருக்குது ஸோ இது மூணுமே போதுமானது தான் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மூணு இருந்தாவே போதும் ஸோ பொட்டேட்டோ எல்லாமே போட்டுட்டு அதாவது பொட்டேட்டோ பட்டாணி கேரட் மூணுமே வந்துட்டு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு மூணு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸை வந்து எடுத்து வச்சுக்கணும் அண்ட் இதுக்கு என்னென்ன தேவையான அந்த மசாலா பவுடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் மல்லி பவுடர் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய ஆனியன் வந்து நான் சாப் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை இது வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளார் அண்ட் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பேட்டர் ரெடி பண்ணணும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ப்ரெட் க்ரம்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரெட் க்ரம்ஸ் தான் இல்லையா நீங்கள் வந்து ரஸ்க்கு பொடி வீட்டில் இருந்தால் அதை ஐ மீன் ரஸ்க் இருந்தால் அதை பொடிச்சு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் எப்படி எப்படி மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவு வந்து தயார் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இது வந்து ரொம்ப பிளைனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் கொஞ்சம் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன் ஹாஃப் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் தேவையான வாட்டர் ஆட் பண்ணி ஒரு தின் பேஸ்ட்டாக வந்து நம்ம கலந்து வச்சுக்கணும் திக்காக இருக்க வேண்டாம் தின் பேஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் தோசை மாவு பதம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து நம்ம தயாராகிடுச்சு இந்த பேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு இப்போது நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பவுலில் எடுத்துக்குவோம் இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசால் பவுடர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒன் பை ஒன் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மஞ்சத்தூளும் அண்ட் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வெய் வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சம் லிட்டில் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன் அண்ட் மல்லி பவுடர் கூட எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவுமே ஆட் பண்ணுறோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்ததையும் ஆட் பண்ணுறோம் ஸோ எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா அது நல்லா பிசைஞ்சு ஈவனாக வந்து பிசைஞ்சு விட்டுருங்க நீங்கள் கையாலேயே பிசைஞ்சிருங்க ஸ்பூன் வேண்டாம் கையாலேயே நல்லா ஈவனாக பிசைஞ்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் அதாவது பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு ஒரு டூ ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு பால்ஸ் வந்து நல்லா ஈவனாக வந்து பிடிக்க வரும் ஸோ கொத்தமல்லி தழையை போட்டு ஃபைனலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருண்டைகளை வந்து நல்லா உருட்டிடுங்க அதாவது ஒரு சின்ன லெமன் சைஸ் பால் வந்து நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க
இந்தமாதிரி உருட்டிக்கங்க. கையில் ஆயில் தடவிக்கலாம், நான்லாம் வந்து தடவலை. நல்லா கை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே வந்து நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். உருண்டையாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். பட் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம். நான் வந்து இந்த மெத்தடை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அது எப்படி வந்து நான் கோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் அந்த பால் எடுத்துகிட்டு நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் முக்கிட்டு, அதாவது ஸ்பூனில் ஃபஸ்ட்டு அதை கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு கையில் கோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான மெத்தட். ஏன்னா நீங்கள் கையில் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்குள்ளே போட்டிங்கன்னா கையெல்லாம் ஈரமாயிரும். ஸோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மூணு பால்ஸ் வந்து எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். இது ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு. ஸோ அதை கோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லா பால்ஸுமே வந்து அழகாக அந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன போகிறோம்னா ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் நல்லா காயணும். இதுக்கு வந்து மெயின் டிப் என்னென்னா நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பால்ஸ் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பால்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும் பால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்டியில் வச்சு நான் போட்டு பார்க்குறேன். கரெக்டாக வந்து அந்த பதம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே வந்து சைடில் ஒன்றுன்னா அப்படியே வந்து நழுவ விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக போய் செட்டில் ஆயிரும். ஸோ நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் ஆயில். ஸோ நான் போட்டதுக்கப்புறம் லைட்டாக மீடியமாக பண்ணிடுங்க ஃப்ளேமாக. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஷேப் ரொம்ப டிஃபைன் ஷேப்பாக இருக்குது. குலாப் ஜாமுன் மாதிரி சூப்பராக இருக்குது. அஸ்வின், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். முக்கியமாக இது ஆக்சுவலி இந்த பாலில் வந்துட்டு இந்த மாதிரி டூத் பிக் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது வெஜிடபிள் லாலிபாப் அந்த மாதிரி ஸ்டைலில் வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அஸ்வின் சாப்பிட்டோம். ஸோ பாருங்க இப்படி தான் இருக்கு உள்ள, கரெக்டாக இருக்கான். ஸோ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க, சூப்பராக இருக்கு. சாஸ்ல வந்து டிப் பண்ணியிருக்கேன், செம்மையா இருக்கு. இதாவது கட்லட் டேஸ்ட் அப்படியே வருது. அதாவது பால்ஸ் இருங்கனால இன்னும் கிறிஸ்பியா சூப்பராக இருக்கு. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டாடா, பை பை.